வணக்கம், இது உங்கள் பிஜே எலக்ட்ரான். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், இந்த மாதிரி யூஎஸ்பி ப்ளூடூத் கிட் போர்ட்டை வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி போர்டில் வந்து பயன்படுத்தி என்ன மாதிரி நாங்கள் ஆடியோ ரெடி பண்ணலாம்ன்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி ரிப்பேரிங் வீடியோக்களுடன் கூட வரும். இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே, நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் யூஎஸ்பி கிட், அதாவது போர்ட் இல்லாடி சர்க்கூட்டுன்னு சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி போர்டை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். எதுக்காகன்னு சொன்னால், இந்த மாதிரி போர்டுகளில் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூடூத் இந்த யூஎஸ்பி கிட்டானது வந்து எங்களுக்கு வந்து சப்வூவர் அம்புகளில் வந்து அதில் வர்ற யூஎஸ்பி கிட் வந்து நாங்கள் மெமரி எஸ்டி கார்டு வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி யூஎஸ்பி நாங்கள் வந்து இந்த மாதிரி மெமரியை யூஎஸ்பி ரீடரில் வந்து கழுவி கனெக்ஷன் பண்ணி போடுறது வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுவராக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அம்பிளிவையர்களாக இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழுதடைஞ்சிடும். அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி கிட், அதாவது ப்ளூடூத் யூஎஸ்பி போர்டு, இதை வந்து நாங்கள் இந்த போர்டுகளில் வந்து இந்த மாதிரி சப்வூஃபர் போர்டுகளில் வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணி ஆடியோவை நாங்கள் ரெடி பண்ணி கேட்கலாம், இதை வந்து எப்படி நாங்கள் ரெடி பண்ணி ரிப்பேரிங் பண்ணி சரி செய்யலாம்ன்றதை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்றத நாங்கள் பிரித்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ரிமோட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு ரிமோட் வந்திருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ப்ளூடூத், பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் யூஎஸ்பி ப்ளூடூத் கிட் போர்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான கனெக்டர் வயர்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து வேறு எதுக்குமே இல்லை, இவ்வளவு தான் இதில் உள்ள பொருட்கள். இந்த பக்ஸை நாங்கள் வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போர்டில் வந்து இதில் தான் நாங்கள் வந்து வயர் கனெக்ஷன் பண்ணணும், கனெக்டரை வந்து இதில் தான் கனெக்ஷன் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எதாவது நான் கனெக்ஷன் பண்ணணும்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பேட்டரி கனெக்டர், இது பேட்டரி கனெக்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் ப்ளஸ்ஸு எதுண்டு உங்களுக்கு புதுசாக வந்து இதை கனெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் வந்து பேட்டரி கனெக்டர் எது, ஆடியோ அவுட்புட் எதுன்ற உங்களுக்கு தெரியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வோல்ட், இது வந்து ப்ளஸ் ஒயர் கனெக்ஷன் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவுண்ட் ஒன்று போட்டிருக்கு, இதில் வந்து மைனஸ் ஒயர் வரும். இதில் வந்து இப்போ நாங்கள் கனெக்டரை வந்து கனெக்ஷன் பண்ணிக்கொள்வோம். இதுதான் இந்த பேட்டரி வயர். இந்த இடத்துல இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கொள்ளணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோவில் வடிவாக தெரியுது, தெளிவாக தெரியுது. இது வந்து ப்ளஸ் ஒயர், இது வந்து மைனஸ், இது வந்து கிரவுண்டு, இது வந்து ப்ளஸ் கரண்ட் ஒயர். இந்த மாதிரி கொழுவி எடுத்துக்கொள்ளணும், இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஆடியோ இன்புட் அவுட்டில் வந்து சவுண்டை கனெக்ஷன் பண்ணி எடுக்கிற இடம். இதை வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கொள்ளணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஃப்ட் ரைட்டுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஃப்ட்டு,
இது லெஃப்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு அடிச்சிருக்குது, இது வந்து ரைட்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவாக தெரியும் நினைக்கிறேன். இப்போ இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு. இதில் இருக்கிற வந்து அண்டனா வயர், கடைசியில் இருக்கிற ரெட் கலரில் இருக்கிறது அண்டனா வயர். இப்போ எங்களுக்கு வந்து இதில் லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு கொடுத்துருக்கு. கிரவுண்ட் வந்து பொதுப்பட நாங்கள் கிரவுண்டில் வந்து எந்த இடத்துலையும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவில் வர்ற வயர், சென்டரில் வர்ற வயர், சென்டரில் வர்ற வயர் வந்து கிரவுண்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்துக்கும் ரெண்டு பக்கத்துக்கு கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைடில் கொடுக்கப்பட்டிருக்க வயர் வந்து ரைட்டு. இந்த இடத்துல கொடுத்துருக்கப்படும், சாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஃப்ட்டு இங்கே ரைட்டு கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்பீக்கருக்கு வந்து நாங்கள் எடுக்கணும்னு சொன்னால் லெஃப்ட்லேயும் இந்த லெஃப்டில் இருக்கிற வயரும் ரைட்டில் இருக்கிற கனெக்ஷன் பண்ணணும். எங்களுக்கு ஒரு பொக்ஸ் ஸ்பீக்கர் வந்து தேவைன்னு சொன்னால் லெஃப்ட்லேயே இருந்தாலும் சரி ரைட்லேயே இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற வயரையும் சென்டரில் இருக்கிற கிரவுண்ட் வயரையும் வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டால் காணும். இல்லை எங்களுக்கு ரெண்டு ஸ்பீக்கர் தேவைன்னு சொன்னால் சென்டரில் இருக்கிற வயரை வந்து கனெக்ஷன் பண்ணி அதே மாதிரி லெஃப்ட் ரைட் வயரையும் நாங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கொள்ளணும். இப்போ வந்து நாங்கள் இதை வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணி போர்டில் வந்து ஆடியோவை ரெடி பண்ணலான்றத பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஜிஎஸ்பி புளூடூத் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 வோல்ட்லேயும் இருக்குது, 12 வோல்ட்லேயும் இருக்குது, 5 வோல்ட்லேயும் இருக்குது. இந்த போர்ட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல 5 வோல்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. 5 வோல்ட்டை விட நாங்கள் அதிகம் கொடுத்தோம்னு சொன்னால் இந்த போர்ட் வந்து டேமேஜ் ஆயிரும், ஷார்ட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 வோல்ட்டில் கொடுத்துருக்குற போர்டில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பேட்டரி கனெக்ஷன் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெகுலேட்டர் ஒன்று போட்டிருப்பாங்க 12 வோல்ட்டுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 5 வோல்ட்டுக்கு வந்து ரெகுலேட்டர் எதுவுமே போடலை. காரணம் என்ன சொன்னால் 5 வோல்ட்டுக்கு மேலே அதிகமான கரண்ட்டை கொடுத்தோம்னு சொன்னால் ஷார்ட் ஆகி டேமேஜ் ஆயிரும். அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெகுலேட்டர் எதுவுமே டிரான்சிஸ்டர் எதுவுமே கொடுக்க இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ப்ரோக்ராம் ஐசியை பயன்படுத்தி சவுண்ட் சிஸ்டத்துலேருந்து ப்ரோக்ராம் பவர் ஐசி எல்லாத்தையுமே இந்த சிறிய குட்டி ஐசியை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் இந்த ஜிஎஸ்பி ப்ளூடூத் ஜிஎஸ்பி கிட் போர்ட்டை வந்து நீங்கள் பயன்படுத்துகிற நேரம் அதிக அளவு வோல்ட் வந்து கொடுத்தீங்க சொன்னால் டேமேஜ் ஆயிரும். இதுக்கு வந்து சரியாக 5 வோல்ட்டு இல்லாட்டி 4 வோல்ட்டு கரண்ட் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து நாங்கள் இதில் வந்து 5 வோல்ட்டு கரண்ட்டை கொடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஆடியோ சப் ஒரு போர்ட்டில் வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணி இந்த சவுண்ட் எடுக்கலான்றதை தான் பார்க்க போகிறோம். வீடியோவும் முழுசாக பாருங்கள். இப்போ நாங்கள் எப்படி கனெக்ஷன் பண்ணுறன்ற பார்ப்போம். பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துருக்குறேன், இந்த மாதிரி சப் ஒரு போர்டு ஒன்று எடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்க சொன்னால் இது கிரவுண்டு, இது ப்ளஸ், இதில் வந்து கிரவுண்ட் லைன் வந்து இங்கே கொடுத்துருக்கேன், இதில் வந்து ப்ளஸ் லைன் கொடுத்துருக்குறோம். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடியோ இன்புட்டுக்கு இதில் கொடுத்துருக்குறோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ப்ளூடூத் ஜிஎஸ்பி கிட் போர்ட்டுக்கு வந்து பேட்டரியிலேருந்து 4 வோல்ட்டு கரண்ட் கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் எங்களோட சார்ஜர் மொபைல் ஃபோன் சார்ஜர்லேருந்தும் 5 வோல்ட்டு கரண்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து நான் மொபைல் ஃபோன் பேட்டரியிலேருந்து எப்படி 4 வோல்ட்டு கரண்ட்டை கொடுத்து இப்போ ப்ளூடூத் ஜிஎஸ்பி கிட்ட வந்து ஒன்றாக்கி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி மொபைல் ஃபோன் பேட்டரியில் இருந்தால் நான் 4 வோல்ட்டு கரண்ட் கொடுத்து ஜிஎஸ்பி கிட்ட வந்து ஒன்றாக்க போகிறேன். 4 வோல்ட்டு 5 வோல்ட்டு கொடுக்குறபடியாக பயமில்லாமல் கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அதிக அளவு கரண்ட் கொடுத்தோம்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் ப்ளஸ் மைனஸ் வேற மாற்றி கொடுக்குற நேரம் போர்ட் ஃபுல் ஷார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே இந்த 4 வோல்ட் மொபைல் ஃபோன் பேட்டரியிலேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அங்கேருந்து எங்களுக்கு கடையிலேருந்து வாங்குகிற நேரமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ப்ளஸ் வயருக்கு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க. இதை வந்து பேட்டரியில் ப்ளஸ் இங்கே வந்து கனெக்ஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்கொள்வோம். இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிட்டேன். இந்த முடிஞ்சு போட்டிருக்கிற வந்து ப்ளஸ் வயர்.
பாத்தீங்க சொன்னா இது வந்து முடிச்சு போடாத வந்து மைனஸ் வயர் அதை வந்து பெட்டின் தி மைனஸ்ல வந்து கனெக்ஷன் பண்ணி கொள்வோம் கனெக்ஷன் பண்ற நேரம் மிக அவதானமும் பொறுமையாவும் செய்யணும் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் ஷார்ட் ஆகினாலும் எங்களோட போர்டு வந்து ஃபுல்லாக போயிரும் பார்த்தீங்க சொன்னால் போர்டு வந்து ஆன் ஆகிருக்குது ஒன்றாயிருக்குது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் போர்டில் வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்றத தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே இந்த மாதிரி சப்பு வரணும் போர்டு ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் வந்து கீட்ஸிங் ரெண்டு தகடு கொடுத்துருக்குறாங்க லைசியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 22 டிஏ கேஏ 22 சைவர் 6 இலக்கத்தில் இந்த சப்பு ஒரு போர்டு கொடுத்துருக்குறாங்க இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதை வந்து ஜிஎஸ்பி கிட்ட வந்து நாங்கள் எப்படி இதில் கனெக்ஷன் பண்ணுறது எப்படி போர்டுகளில் வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க சொன்னால் இதில் ப்ளஸ் லைன் கரண்ட் கொடுத்துருக்குறேன் 12 வோல்ட் இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் கிரவுண்ட் லைன் கொடுத்துட்டேன் இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் யூஎஸ்பி போர்டில் வந்து சாரி சப்வூஃபர் போர்டில் வந்து எந்த இடத்துக்கு ஆடியோ இன்புட் வருதுன்றதை நாங்கள் செக் பண்ணி கொள்ளணும் ஆடியோ வந்து எந்த இடத்துல வந்து எங்களுக்கு இன்புட்டை வந்து கொடுக்கலாம்ன்றதை எங்களோட விரலை வச்சு நாங்கள் செக் பண்ணி கொள்ளணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வச்சுக்கொள்வோம் இப்போ எந்த இடத்துக்கு வந்து ஜிஎஸ்பி கிட்ட வந்து கனெக்ஷன் பண்ணலாம்ன்றதை நாங்கள் விரலை வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த மாதிரி எங்களுக்கு போர்டிலேருந்து இந்த மாதிரி சவுண்ட் வரணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சவுண்ட் வர இடத்துல நான் என்ன சேவ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் லைனில் ரைட் சைட்லேருந்து புளூடூத் ஸ்பீக்கர்லேருந்து ஒரு லைன் எடுத்துருக்கிறேன் அடுத்து நாங்கள் எதை கொடுக்க போகிறோம் சொன்னால் கிரவுண்ட் பார்த்தீங்க சொன்னால் இந்த இடத்துல கிரவுண்ட் லைன்லேருந்து நடு சென்டர் வயர் எடுத்து கொடுக்க போகிறோம் எங்கேன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு இந்த இடத்துல கொடுத்துக்கொள்வோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பி நாங்கள் கிரவுண்ட் லைனில் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு சவுண்ட் வர்ற இடத்துல செக் பண்ணி நாங்கள் கிரவுண்ட் லைனை இந்த இடத்துல ஒட்டிக்கொள்வோம் கிரவுண்ட் வந்து நாங்கள் எந்த இடத்துலையும் வந்து கிரவுண்ட் லைன் எடுத்து கொடுத்து கொள்ளலாம் அது பிரச்சனை இல்லை வேற ஒரு இடத்துக்கு கரண்ட் லைனில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஷார்ட் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்ன செய்யப்படுறேன்டா ப்ளூடூத் கிட்டில் வந்து மறுபடியும் வந்து கரண்டை கொடுத்துக்குறோம் பார்த்தீங்க சொன்னால் பேட்டரி கரண்ட்லேருந்து 4 வோல்ட் கரண்ட் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்க சொன்னால் நம்பரில் பேட்டரி பேட்டரி கரண்ட் கொடுத்துட்டோம் இதில் பார்த்தீங்க சொன்னால் ஆடியோ இன்புட் லைன் இதில் பார்த்தீங்க கிரவுண்ட் லைன் இங்கே பார்த்தீங்க சொன்னால் கரண்ட் வந்துருக்கு இப்போ என்ன மாதிரி வேலை செய்யும்போது செக் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களை நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்னு சொன்னால் ஜிஎஸ்பி வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் சொன்ன நண்பர்களே இந்த மாதிரி தான் ஜிஎஸ்பி கிட் வந்து நாங்கள் போர்டில் வந்து கனெக்ஷன் பண்ணுறது நாங்கள் முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் பார்த்தீங்க சொன்னால் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் பார்த்தீங்க சொன்னால் ரிமோட் கொடுத்துருக்காங்க அந்த ரிமோட் வந்து நாங்கள் இதையும் நாங்கள் இருக்கோம் பார்ப்போம் இதில் பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி
எடுத்துட்டுதான் நாங்க ரிமோட் ஒன்னாகி பார்க்கணும் இல்லையான்னு சொன்னேன். கரண்ட் வந்து கனெக்ஷன் ஆகாது. இப்போ பார்த்தீங்க சொன்னேன் ரிமோட் வேலை செய்யுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க சொன்னேன் ஓப்பன் ஆகிட்டுது. பார்த்தீங்க சொன்னால் ஒன் ஆகிட்டு மறுபடியும் ஓப்பன் ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்க சொன்னால் ஒன் ஆகிட்டு இது வந்து ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜிஎஸ்பி கிட்டில். அடுத்தது பார்த்தீங்க சொன்னால் இந்த ஜிஎஸ்பியில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க சொன்னால் தனியாக வந்து நாங்கள் மெமரி கார்டு இந்த மாதிரி ரீடர் பயன்படுத்தாலும் தனியாகவும் எஸ்டி கார்டு வந்து பயன்படுத்த முடியும். இந்த மாதிரியும் பயன்படுத்த முடியும். பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, இதில் வந்து என்னன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஜிஎஸ்பி கிட்ட பொறுத்தவரையில் கரண்ட் கொடுக்குற நேரம் நிதானமாக கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வோல்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல அடையாளம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 5 வோல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளஸ்ஸு இது கிரவுண்டு, இதை வந்து நீங்கள் மாறாமலே கொடுத்து கொள்ளணும். அப்போ தான் வந்து இந்த போர்டு வேலை செய்யும். இல்லையான்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு இந்த மாதிரி ஐசி தான் கொடுத்துருக்காங்க, உடனே ஷார்ட் ஆயிரும். இது வந்து 5 வோல்ட்டை விட 4 வோல்ட்டை விட 5 வோல்ட்டுக்கு மேலே நீங்கள் கொடுக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்க சொன்னால் நடுவில் இருக்கிற சென்டரில் இருக்கிற வயர் வந்து இதை தான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் மாறி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயம் போர்ட் வந்து புகஞ்சிரும். இது பார்த்தீங்க நடுவில் இருக்கிற வந்து கிரவுண்டு சென்டர் வயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவில் இருக்கிறது சென்டர் வயர் வந்து கிரவுண்டு. இதில் பார்த்தீங்க சொன்னால் இங்கே கொடுத்துருக்காங்க கிரவுண்டு, இது லெஃப்ட்டு இது ரைட்டு. எங்களுக்கு ரெண்டு ஸ்பீக்கர் தான் சொன்னால் லெஃப்ட்டு ரைட் வயர் ரெண்டு வயரை வந்து கனெக்ஷன் பண்ணணும். இதில் பார்த்தீங்க சொன்னால் நான் ஒரு வயர் தான் கனெக்ஷன் பண்ணியிருக்கிறேன், கிரவுண்டும் ஒரு ரைட்டு இந்த வயரையும் இந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து என்ன செய்யணும் சொன்னால் போர்டில் வந்து கரண்ட் கொடுக்குற நேரம் இந்த மாதிரி கையை வச்சு பார்க்குற நேரம் சவுண்ட் வரணும். அந்த இடத்துல தான் நீங்கள் இதை கனெக்ஷன் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி சவுண்டு வரணும். இந்த மாதிரி சவுண்ட் வர்ற இடத்துல தான் நீங்கள் போர்டு ஜிஎஸ்பி வந்து கனெக்ஷன் பண்ணணும். வேறு இடத்துல கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி சவுண்ட் வராத இடத்துல கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்புட் சவுண்ட் வராத இடத்துல போர்டு வந்து பழுதாயிரும். போர்ட் வந்து பழுதாயிரும். ஆனபடினால நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்களோட புளு சப்வர் போர்டில் வந்து கனெக்ஷன் பண்ணுற நேரம் லெஃப்ட்டு ரைட்டு செக் பண்ணி கொள்ளணும். மற்றது இந்த மாதிரி செக் பண்ணி இந்த இடத்துல இன்புட் சவுண்ட் வர்ற இடத்துல தான் நீங்கள் ஜிஎஸ்பி கிட்டிருந்த லெஃப்ட் ரைட் வயரையும் சென்டர் கிரவுண்ட் வயரும் வந்து கனெக்ஷன் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் போர்ட் வந்து போயிடும். இவ்வளவுதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு மிக தெளிவாக இந்த மாதிரி வீடியோவை நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி போடுவோம். இதெல்லாம் தான் நண்பர்களே, இந்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.